புதிய அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே சாலையை கடக்க முயன்ற 6 பேர் மீது லாரி மோதிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து குறித்து குடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் லாரி மோதி 6 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையை கடக்க முயன்ற 6 பேர் மீது அவ்வழியாக வந்த லாரி மோதியதில் 6 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி, விபத்து குறித்து போலீசார் விசாரணையை துவங்கியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் சாலையை கடக்க முயன்ற போது 6 பேர் மீது லாரி மோதியதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து குடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் லாரி மோதி 6 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதாகர் வழங்க நாம் கேட்கலாம். சுதாகர், விவரங்கள். வணக்கம். பொத்தேரி அருகே சாலையை கடக்க முயன்ற 6 பேர் தற்போது உயிரிழந்திருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது அதிவேகமாக வந்த டிப்பர், அதாவது மதுராந்தகத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற லாரியானது அங்க இருக்கக்கூடிய பொத்தேரியில் ஜங்ஷன் இருக்கிறது. அந்த ஜங்ஷன்ல இருந்து மற்றொரு பகுதிக்கு நடந்து செல்லக்கூடியவர்களும் அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீதும் அதிவேகமாக வந்த இந்த டிப்பர் லாரியானது அதிக பாரத்துடன் வந்திருக்கிறது. அப்பொழுது கட்டுப்பாட்டை இருந்த லாரியானது அங்கிருந்த 6 பேர் மீதும் அதிவேகத்தில் மோதியதில் 6 பேரும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறனர். அதில் 6 பேரும் தற்போது சம்பவ இடத்திலே உயர்ந்திருக்கிறனர். தற்போது செங்கல்பட்டு பொத்தேரி புலனாய்வு போலீசார் அதை ஆய்வு செய்து அங்கிருந்த உடல்களை சடலங்களை மீட்டு தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் காயமடைந்தவர்களும் மீட்டு தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.